பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து வீடு வீட்டு மனை பட்டா வேண்டி மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனு மீது வந்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பான ஒரு சுற்றறிக்கையை தான் வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மூலம் வந்து இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9/3/2023 அன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்களே, இதில் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனு பல்வேறு மாவட்டங்களில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீடு வீட்டு முனை பட்டா வழங்க கோருவது தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வையில் என்ன மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1. அரசுச் செயலாளர் மாற்றுத்திறனாளித்துறை கடிதத்தை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. 2. திரு டிஎம்என் தீபக் மாநில தலைவர் December 3 இயக்கம் அவர்களுடைய மனு என்ன மேற்கோள் காட்டியிருக்காங்க, மனுநாளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. 2 மனு வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. 3. அரசு நேர்முக கடித எண் அதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, 6/7/2022 வெளியிடப்பட்டது, 4/8/2022 வெளியிடப்பட்டது, 21/9/2022 வெளியிடப்பட்ட இந்த 3 வந்து மேற்கோள் காட்டி இந்த 3 வந்து சொல்லியிருக்காங்க. 4. அரசாண் நிலையன் 541 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிடப்பட்ட அந்த அரசாணையை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. 11/11/2022 அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. பார்வையில் காணும் கடிதங்கள் மற்றும் ஆணைகளின் மீது தங்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2. பார்வை ஒன்றில் காணும் கூட்ட விரைவில் குறிப்பில் மாண்புமிகு அமைச்சர் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலாளர் முன்னிலையில் பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகள் சங்க பிரதிநிதிகளிடம் 8/4/2022 நடைபெற்ற கலந்து ஆலோசனை கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கங்கள் வீட்டுமனைப்பட்டா கோரும் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்களை தொகுத்து வருவாய்த்துறையின் சமர்ப்பிக்குமாறு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். 3. பார்வை 2 காணும் மனுக்களில் மாநில தலைவர் December 3 இயக்கம் அவர்களின் சில மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனுக்களை பெற்று அரசுக்கு அனுப்பியுள்ளார். 4. பார்வை 3 காணும் அரசு நேர்முக கடிதங்களில் மேற்படி பெறப்பட்ட மாற்றுத்திறனாளி மனுக்களை தகுதி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விவரத்தினை அரசுக்கு உடன் அனுப்பி வைக்குமாறு கீழ்கண்ட தொடர்புடைய மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியாக இந்த மனுக்கள் வரப்பெற்றிருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டை வந்து உண்மைத்தன்மை ஆய்வு செய்து நீங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியாக பெறப்பட்ட மனுக்களோட விவரங்கள், மாவட்டத்தின் பெயர் இந்த பக்கம், வரிசை என்ன, பெறப்பட்ட மனுக்களுடைய எண்ணிக்கை, எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரம், வழங்கப்பட்ட பட்டாக்களின் விவரம், நிராகரிக்கப்பட்ட பட்டா மனு விவரம் பற்றி அதற்கான காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பட்டியல் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, கள்ளக்குறிச்சியில் 11 மனு, திருவண்ணாமலையில் 12, செங்கல்பட்டில் 18, சென்னையில் பார்த்திங்கன்னா 83, விழுப்புரத்தில் 35, திருவள்ளூரில் 4, திண்டுக்கல்லில் வந்து 82, விருதுநகரில் 7, ராமநாதபுரம் 105, தென்காசி 115, திருப்பூர் 24, கடலூர் 59, சிவகங்கை 72, கரூர் 27, திருவாரூர் 9, ஈரோடு 10, சேலம் 23, மொத்தம் பார்த்திங்கன்னா 696 மனுக்கள் வந்து இங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பார்வை 4 காணும் அரசாணையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிப்படை தகுதி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்கும் பொருட்டு நடைமுறையில் உள்ள நில ஒப்படை முன்னுரிமை பட்டியலில் மாற்றுத்திறனாளிகளை சேர்த்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இந்நேர்வில் பார்வை 4 காணும் அரசாணையின்படியும் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை அவர்களின் தலைமையிலும் தலைமைச் செயலாளர் முன்னிலையும் மாற்றுத்திறனாளிகள் சங்க பிரதிநிதிகளுடன் 8/4/2022 அன்று நடைபெற்ற கலந்து ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தியுள்ளவாறு மாவட்ட வாரியாக வீட்டுமனை பட்டா கோரும் மாற்றுத்திறனாளிகள் மனுக்கள் பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் விவரத்தினை அரசுக்கு உடன் அனுப்பி வைக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பெறப்பட்ட இந்த மனுக்கள், இந்த மனுக்களோட உரிய விசாரணை நடத்தி இதற்கான தீர்வை வந்து நீங்கள் உடனே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சுற்றறிக்கை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே வந்து மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் வந்து இந்த மனுக்கள் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய பட்டியலும் இதில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் விசாரணைக்கு உட்படுத்தி நிச்சயமாக உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்களும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கோம், நாங்களும் வந்து பட்டா வேண்டி, இலவசம் வீட்டு மன பட்டா வேண்டி நாங்கள் விண்ணப்பிக்கலாம்னு கேட்டேன். தாராளமாக யார் வேணாலும் அரசுக்கிட்ட வந்து மனு கொடுக்கலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பீங்கன்னா அதற்கண்ட
மாற்றுத்திறனாளிகள் அட்டை வச்சுருப்பீங்கள, அந்த அட்டையை நீங்கள் வந்து நீங்கள் சராசரி எடுத்து நீங்கள் மனு எழுதி அந்த மனுவை பின் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, நேரடியாக நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நீங்கள் மனு கொடுக்கலாம், இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கக்கிழமை மனு நாளில் நீங்கள் போய் நேரடியாக மனு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பதிவஞ்சலில் நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம், சிஎம்சில் மனு கொடுக்கலாம். ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, நீங்கள் அதன் மூலம் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மனுக்கள் கொடுத்தீர்கள்னா உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கும் பட்டா வழங்க அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிற தகவலையும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த PDF வேணாம் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.